இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நிச்சயமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருப 11:12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்ப்போம். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே ரெண்டு விதமான ஜனங்கள் இந்த உலகத்திற்குள்ளே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வந்தார்கள். ஒன்று, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போன்ற ஜனங்கள், கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போன்ற ஜனங்கள், மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். தேவன் ஆபிரகாமை சொல்லி அழைத்து வந்த எல்லா சூழ்நிலையும் நமக்கு தெரியும். வாக்குத்தத்தம் பண்ணி அழைச்சி வராரு, அப்போ சொல்கிறாரு, நான் உன்னை கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை என்ன செய்வேன், பெருகப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பாருங்க, தேவன் அசாதாரணமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, சரீரமே செத்து போச்சு, அப்படிப்பட்ட சரீரத்தில் இருந்து ஒரு சந்ததியை கர்த்தர் பிறக்க வைக்கிறார். எப்படிப்பட்ட சந்ததி? நட்சத்திரங்களைப் போல. வானத்து நட்சத்திரங்கள் இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, அப்படிதானா? இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, அநேகரை வெளிச்சத்துக்கு நேராக நடத்துகிறது. தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருந்தது என்று சொன்னால், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற சந்ததியாக, நட்சத்திரங்களை போன்ற சந்ததியாக, அப்படிப்பட்ட சந்ததி அந்த சந்ததியிலேருந்து வெளியில் வந்தது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய மேன்மை. அதே போல கடற்கரையின் மணலை போன்ற பெருக்கமான ஜாதிகள். கடற்கரை மணலை நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன், அந்த மணல் மேலே அந்த அலைகள் அடித்து 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 அதன் கரடுமுரடான காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு ரொம்ப சாஃப்டான தன்மைக்கு நேரான மணல் கடைசியாக நம்முடைய கரங்களில் கிடைக்கும். ஆபிரகாமின் சந்ததி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்ம வைத்திருக்கிறா? நட்சத்திரங்களைப் போல, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போல மென்மையான பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அதே சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும். கர்த்தர் நம்ம அப்படியே ஆசீர்வதிப்பா. இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தங்கட்டும். ஜெபனோமா. ஆண்டவரே, உங்கள் வசனம் எவ்வளோ மேன்மைப்பா, உங்கள் வசனம் எவ்வளோ அற்புதம்ப்பா. சரீரம் செத்து போனது என்று என்ன தகுந்த ஒருவரால் எத்தனை ஆச்சரியமான சந்ததியை நீர் உருவாக்கி இருக்கிறே. செத்து போன சூழ்நிலைகளில் இருக்கிற காரியங்களில் நீர் அற்புதத்தை செய்யும் போது அது மகா ஆசீர்வாதமாக, அது மகா மேன்மையாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளெஸ் யூ. காட் வில் பி வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார். ஆமென்.